கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளம் அன்னை நகர் தேவாலயத்தில் உள்ள நகைகள் பணம் உள்ளிட்டவையை எவ்வித அனுமதியுமின்றி எடுத்துச் சென்றுள்ளனர். இதனை கண்டிக்கும் வகையில் கோட்டார் மறை மாவட்ட இல்லத்தை முற்றுகையிட்டு அன்னை நகர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளம் அன்னை நகர் கிராமத்தில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்கள் ஊரில் 7 மாதம் ஆகுது, பங்கு ஃபாதர் இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்கள் ஊரில் பூசை நடக்கும். புதன்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் பூசை நடக்கும், வேறு ஒரு நாளுமே பூசை நடக்காது. வட்டாரத்தில் இருந்து எங்கள் வட்டாரம் முதன்மை குரு ரூபஸ் வந்து பெரிய காட்டு பங்கு தந்தை வந்து எங்களுக்கு பூசைக்கு வருவார். அவர்கிட்ட தான் எங்கள் ஊரில் உள்ள பொறுப்பெல்லாம் அவர் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தார். ஆனால் என்னதான் இருந்தாலும் பங்கு நிர்வாகமும் அவர் தான் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கணும். எங்கள் ஊரில் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து சனிக்கிழமைக்கு அந்த ஃபாதர் வந்து மேடையை திறந்து அவர் விருப்பத்துக்கு மேடையை திறந்து எங்கள் ஊர் சொத்து பத்திரம் நாங்கள் எங்கள் ஊர் மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்த சொத்து இருந்ததுக்கு நாங்கள் இந்த பிசப்புக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த மறை மாவட்டத்தில் அதுக்கு இந்த பிசப்புக்கு ஊரில் உள்ள நிர்வாகத்தில் உள்ள கணக்கு கொடுக்குறாங்களா? எங்கள் ஊரில் மட்டும் உள்ள பொறுப்பை மட்டும் இவர் எதுக்கு கேட்குறாரு? கணக்கை வந்து எங்கள் ஊரில் உள்ள மக்கள் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்து சேர்த்த சொத்து நாங்கள் செத்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த கோயில் கட்டணும். எங்கள் கோயில் கட்டும்போது கூட இந்த பிசப்பு 1 ரூபாய் கூட எங்களுக்கு தந்து உதவலை. எங்கள் மக்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து நாங்கள் அந்த கோயில் கட்டணும். எங்கள் மக்கள் சேர்த்த சொத்துக்கு இவருக்கு நாங்கள் கணக்கு கொடுக்கணும். எங்கள் ஊர் மக்கள்கிட்ட கேட்காம அந்த ஃபாதர் வந்து மாதாவுக்கு நாங்கள் போட்டிருக்க நகையும் அந்த சொத்து பத்திரத்தையும் பேங்கில் இருந்த பணம் எல்லாம் அந்த மேடையில் தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே ரூபஸ் ஃபாதர் எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்போ அங்கே ரெண்டு பேர் பார்த்து நிர்வாகத்தில் உள்ளவங்க பார்த்துட்டாங்க. பார்த்து ஃபாதர் நீங்கள் என்னதான் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு போவேன், ஞானஸ்தான சர்டிஃபிகேட் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு பஸ்ஸு நிறுத்த காரை நிறுத்தாமே ஃபாதர் போயிட்டார். அவர் பெரிய காட்டில் ஞாயிற்றுக்கிழமைக்கு மக்கள் பங்கு பெற நிர்வாகிகளும் ஒரு சில ஆம்பளைங்களும் போய் போய் காவலு நின்று அவர் இன்னா வாரேன் இன்னா வாரேன்னு வரவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கே பிசப்பட்ட வந்தால் நான் தான் எடுத்துகிட்டு வந்து சொன்னேன். அப்போ மக்கள் கேட்டாங்க நீங்கள் எதுக்கு எடுத்துணும், அது ஃபாதர் எடுத்துன்னு வந்தால் தப்பு தான், நான் கோட்டாரில் பூசைக்கு போகிறேன், ஆனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு வாங்க உங்கள் சொத்து பத்திரத்தை நான் தாரேன்னு சொன்னார். இன்றைக்கு வந்துடும், இன்றைக்கி போலீஸை கொண்டு போட்டிருக்கு. எங்களுக்கு எந்த நாங்கள் பிரச்சனை பண்ண வரலை. எங்கள் மக்கள் சேர்த்த சொத்து நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் மக்கள் எங்கள் ஆம்பளைங்க கஷ்டப்பட்டு நெத்து வேறு நிலத்தில் சித்து சேர்த்த சொத்து எங்களுக்கு அந்த சொத்து பத்திரம் மட்டும்தான் வேணும். நாங்கள் வேற எதுக்குமே நாங்கள் வரலை. இன்னைக்கு வர சொன்னார், அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களை உள்ள விடாம வெளியே கேட்டு வெளியே விட்டுருக்கோம். போலீஸ் வந்து மறிச்சிருக்காங்க எங்களை. எங்களை அடிச்சு விரட்டுறது போலீஸை கொண்டு போடுறோம். இது ஒரு பிசப்பா? பிசப்பு செய்யற வேலையை அன்னைக்கு ஆண்டவரன் சொல்லி நாங்கள் மதிப்பு கொடுத்து நாங்கள் போனோம். இன்னைக்கு அந்த பிசப்பு இப்படி மக்களை ரோட்ல போட்டு போலீஸை வச்சு அடிச்சு போலீஸை கொண்டு போட்டிருக்காரு. இவரெல்லாம் ஒரு பிசப்பா? எங்க ஊருக்கு பிசப்பு வேண்டாம், சாமியார் வேண்டாம், எங்க சொத்து பத்திரம் மட்டும்தான் வேணும். எங்க மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்த சொத்து எங்களை வேற எதுக்குமே நாங்க வரல. செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.